அன்னை சாரதியின் அன்பு செல்வியரின் செல்வர்களே, ஜூலை 17 ஆடி 1 மழை. நீ கருணாகரன், மழை நீர் போன்று உன் கருணை எல்லோருக்கும் சொந்தம். வானத்தினின்று தூயதாக மழை நீர் கீழே இறங்குகிறது. பூமியில் உள்ள இடத்தின் குணதோஷம் பாராது அது எங்கும் சமமாக வீழ்கிறது. அதனதன் பாங்குக்கு ஏற்ப ஒவ்வொரு இடமும் மழை நீரை பயன்படுத்துகிறது. அதை பயன்படுத்தாது விட்டு விடுகிற இடமும் உண்டு. ஈஸ்வர கிருப்பை எல்லோருக்கும் சொந்தம். அதை நன்கு பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். வானமாய் நின்று இன்ப மழையாய் இறங்கி இனை வாழ்விப்பது உன் பரம் கான். தாயுமானவர். மழை, இங்கே மழை என்கிற தலைப்பு கொடுத்திருந்தாலும் சுவாமிஜி பேசுவது மழையை பற்றி அல்ல, மழை போன்று இருக்கின்ற இறைவனது கருணையை பற்றி. என்ன சொல்றார் பார்ப்போம். நீ கருணாகரன், இறைவா நீ கருணை புரிபவன், இரக்கம் காட்டுபவன். மழை நீர் போன்று உன் கருணை எல்லோருக்கும் சொந்தம். எப்படி மழை நீர் எல்லோருக்கும் சொந்தம் என்பதை அடுத்து விளக்குகிறார் சுவாமிஜி. வானத்தினின்று தூயதாக மழை நீர் கீழே இறங்குகிறது. அப்போ மழைக்கு முதல்ல இருப்பிடம் எது? வானம். வானம், வானத்தில் இருக்கின்ற மேகம், அந்த கார் மேகத்திலிருந்து மழை நீர் பொழிகிறது வானத்திலிருந்து. அது எப்படி இருக்கிறது? தூயதாக. அங்கேருந்து கிளம்பும் போது மழை நீர் தூயதாக, டிஸ்டில்டு வாட்டரை போல தூயதாக, இயற்கை வடித்து கொடுத்த தூய நீர் மழை நீர். வானத்தினின்று தூயதாக மழை நீர் பூமியில் விழுவதற்காக மேலிருந்து வீழ்கிறது. அப்புறம் பூமியில் விழும்போது அது என்ன செய்கிறது? பூமியில் உள்ள இடத்தின் குணதோஷம் பாராது எங்கும் சமமாக வீழ்கிறது. அந்த மழை நீர் மேலேந்து வரும்பொழுது நான் தூயவளாக இருக்கிறேன், இந்த இடத்துல அசுத்தமா இருக்கு, இங்க நான் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த ஒதுக்குவதோ, இங்கு நல்லா இருக்கு இங்க விழறேன் அப்படின்னு சொல்லுவதோ கிடையாது. அது எல்லா இடத்திலையும் விழுகிறது. பூமியில் உள்ள இடத்தின் குணதோஷம் பாராது. குணதோஷம் பார்ப்பது என்றால் ஒரு பொருள், இடம், மனிதர் இவங்களுடைய நல்லது கெட்டதை தெரிந்து கொண்டு நல்லதா இருந்தா நான் வச்சுக்கிறேன், கெட்டதுனா ஒதுக்கி விடுவேன் என்று சொல்லாமல் குணதோஷம் பாராது எங்கும் சமமாக வீழ்கிறது. ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்குள்ள அது எல்லா இடத்திலும் விழுகிறது. அதனதன் பாங்குக்கு ஏற்ப ஒவ்வொரு இடமும் மழை நீரை பயன்படுத்துகிறது. அப்படி மழை விழுந்த இடம் எப்படி இருக்கு? நல்ல மண்ணா, வயலா இருந்தா அதை வாங்கி கொண்டு அடுத்து விளைச்சலுக்கு தகுதி உடையதாக அந்த மண் ஆக்கி கொள்ளுகிறது. அது பாறை பூமியா இருந்தா வடிந்து போய்விடுகிறது. அப்படி அந்தந்த இடத்தின் தன்மைக்கேற்ப மழையானது பயன்படுத்தப்படுகிறது அல்லது வீணாக சென்று விடுகின்றது. அதை பயன்படுத்தாது விட்டு விடுகிற இடமும் உண்டு. எல்லா இடங்களிலும் மழை நீர் பயன்படுத்தப்படும் என்று உறுதியாக சொல்வதற்கு இல்லை. சில இடங்கள் பயன்படுத்தாமல் விட்டுவிடலாம். இதெல்லாம் என்ன? உதாரணத்தின் விளக்கங்கள். இப்ப இதே மாதிரி நமக்கு சொல்ல வருகிற முதல் கருத்து என்ன? ஈஸ்வர கிருப்பை, இறைவனுடைய கருணையை பற்றி சொல்கிறார். அது எப்படி இருக்கிறது? மழை நீர் போன்றது. மழை நீர் போன்றதனுடைய முதல் தன்மை என்ன? எல்லாருக்கும் சொந்தம். யாராவது குறிப்பிட்டவர்கள் எனக்கு சொந்தம் என்று சொல்ல முடியாது, எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப சமீபத்துல இன்னும் கூட இந்த தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கும் பொழுது சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா வீட்டிலேயே மழை நீரை எப்படி சேகரிக்கலாம் என்று பல விதங்களிலே இந்த ஓவர்ஹெட் டேங்க் அப்படின்னு சொல்லி மேல இருக்கிற குடிநீர் தேக்க தொட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அது போர்ல இருந்து தண்ணிய மேல ஏத்தி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுலயும் கூட கொஞ்சம் இன்னொரு அறை மாதிரி கட்டி விட்டு அதுல மழை நீர் தேங்குவதற்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம் சில பேர், அவரவர் வீட்டுல சொந்த செலவுல. அப்ப அவங்களுக்கு மழை நீர் பெய்யும் பொழுதெல்லாம் சேகரிக்கப்பட்டு அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள். அப்ப எல்லாருக்கும் சொந்தமா அது விழுகிறது, பொதுவாக விழுகிறது. யார் யாரு புத்திசாலியோ, அதன் அருமை தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்தாது விட்டு விடுகிறவர்களும் உண்டு. நாம என்ன செய்யணும்? அதை நன்கு பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். ஈஸ்வர கிருப்பையை நன்கு பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருள் என்னும் காற்று எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு உதாரணத்துல குருதேவர் சொல்ற, அருள் என்கிற காற்று எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்கிறது. நாம என்ன செய்யணும்? உன்னுடைய
படகின் பாய்மரத்தை விரித்து கட்டு. பாய்மரத்தை சுருட்டி போட்டிருந்தா உனக்கு அந்த காற்றினால பிரயோஜனம் கிடையாது. காற்று இப்ப நல்லா வீசுது, நீ போக வேண்டிய திசையிலேயே அதுவும் அடிக்கிறது. பாய்மரத்தை விரித்து கட்டினால் உன் படகு நீ சிரமப்பட்டு தோல் வலிக்க வலிக்க துடுப்பு போட்டு அதை தள்ள வேண்டாம், இந்த காற்றை தள்ளி கொண்டு போய்விடும். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், இந்த பாய்மரத்தை விரித்து கட்டுவதுதான். அது போல இறைவனுடைய அருள் எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கிறது, நீ பயன்படுத்த வேண்டியதுதான் பாக்கி. அதனால அதை நன்கு பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும், அது மனுஷனுடைய கடமை. எப்படி இறை அருளை பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதனின் கடமை ஆகிறது. இதற்கு அனுசரணையா இருக்கக்கூடிய ஒரு கருத்தை காட்டுகிற தாயுமானவர் பாடல் வரி ஒன்றை குறிப்பிடுகிறார். சுகவாரியிலே கல்லேனும் ஐயவொரு காலத்தில் உருகும் என்று தொடங்குகின்ற பாடலின் இடையிலே வரக்கூடிய வரி, வானமாய் நின்று இன்ப மழையாய் இறங்கி என்னை வாழ்விப்பது உன் பரம் கான். வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்றோம். சில நிலப்பரப்புகள்ல வந்து தண்ணீர் பாய்ச்சுவதற்கு வேறு வசதியே இருக்காது, மழை பெஞ்சாதான் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய நிலத்தை வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்றோம். பார்க்க போனா எல்லா பூமியுமே வானம் பார்த்துதான் இருக்கு, மழையை எதிர்பார்த்துதான் இருக்கு. ஆனாலும் குளங்களிலும் ஏரிகளிலும் நீரை சேகரித்து அதப்புறம் வாய்க்கால்கள் மூலம் நமக்கு வேண்டிய வயல்களுக்கு கொண்டு வந்துக்கலாம். அப்படி கூட செய்ய முடியாத, அந்த வசதி கூட இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய விளை நிலத்தை வானம் பார்த்த பூமின்னு சொல்றோம். இப்போ வானம் பார்க்கல, வானம் பார்த்து மட்டும் இருக்கல, இங்க குளம் ஏரி எல்லாம் கூட இருக்கு. ஆனா அதுல இருந்து நீரை கொண்டு வரணும்னா ஒருத்தன் பாம் போல ரொம்ப சாதுவா இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கு. ஒருத்தன் அடாவடிக்காரன், ஊர்லயே தன்னை பெரியாளா வச்சு கொண்டிருக்கான், அடுத்தவங்களை அதட்டி உருட்டி மிரட்டி தனக்கு வேணுங்கறத சாதிச்சு கொள்வான். அப்படிப்பட்டவன் என்ன பண்றான், தன் வசதிக்கு வாய்க்காலை இழுத்து விட்டு தன் நிலத்துக்கு பாயற மாதிரி பண்ணிக்கிறான். அப்படி அவன் வாய்க்காலை திருப்பி விடுவதனால சில பேருக்கு இந்த முதல்ல சொன்ன சாதுக்களுக்கு தண்ணி கிடைக்கல. அப்ப என்ன செய்வாங்க அவங்க, இவன்ட்டு போய் கேட்க முடியாது, கேட்டா அடிதான் விழும். அதனால கடவுள்கிட்ட தான் பிரார்த்திக்கிறார்கள், நீ மழையாக பெய்ய வேண்டும், மழை பெஞ்சா அவன் அதை தடுக்க முடியாதே, அது இவர்கள் பூமியிலும் மழை விழுந்து விடுமே. அது போல வானமாய் நின்று மழைக்கு ஆதாரமான வானமாக இருந்து அது இருக்கிற இடத்திலே தான் இருக்கு, அது அசைகிறது இல்லை. வானமாய் நின்று இன்ப மழையாய் இறங்கி, அது ஏன் இன்ப மழை, அந்த மழை விவசாயிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏன், அப்பொழுதுதான் நிலத்துல வந்து விவசாயம் செய்ய முடியும். அதனால அந்த மழையே இன்ப மழைன்னு சொல்லிட்டார். மழை விளைச்சலுக்கு உதவி செய்கிறது, அது விவசாயிக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகிறது. எனவே மழையே மகிழ்ச்சியான மழை, இன்ப மழை. இன்ப மழையாய் இறங்கி, மழை வானத்திலே நின்று கொண்டிருந்தால் முடியாது, அது இறங்கித்தான் வரணும், வந்து பூமியில விழணும். இறங்கி என்னை வாழ்விப்பது உன் பரம் கான். முரடனாய் இருக்கக்கூடிய ஒருவனிடமிருந்து சாதுவாய் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியை காப்பாற்றுவது மழைதான். அதுபோல என்னுடைய மனது உன் அருளை ஏற்பதற்கு இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அருளை பயன்படுத்துவதற்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சொல்லிட்டு நம்மள மாதிரி ஒரு ஆசாமி சொல்ற மாதிரி தாய்மானவர் பாடுற, என்னுடைய மனமானது கல்லாய் இறுகி கிடக்கிறது, உன் அருளை ஏற்க இன்னும் அது பக்குவப்படவில்லை. அப்படி சொல்லி என்னை ஒதுக்கிவிடாமல் அந்த கல் மனத்திற்கும் ஒரு உதவி செய்யும்படியாக நீ மழையாய் வந்து என்னை வாழ்விக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றார். என்னை பக்குவப்படுத்துவதற்கு நீயே அருள் புரிய வேண்டும் என்பதே இதன் பொருள். உன்னுடைய அருள் எல்லோருக்கும் எப்போதும் எங்கும் சொந்தமாய் இருக்கின்றது, அதை பயன்படுத்தக்கூடிய தகுதியை எனக்கு நீ தந்தருள்வாயாக. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.